ஆன்ம வளர்ச்சியில் இரண்டாம் பகுதி மூன்றாம் பாகம். தன் அயலானுடனும் தன்னுடனும் மனிதனது உறவு. தியானம் 39. முகத்தாட்சண்யம். அமைதியாக இருந்து உள்ளத்தில் நிறுத்துவோம். இயேசு பேசுகிறார். குழந்தை, மனிதர் குறை காணுபவர்களே அல்லது திருத்துவார்களே என அஞ்சுதல் முகத்தாட்சண்யம். எனது சமூகத்தில் வாழ்ந்துவா. மனிதர் என்ன நினைப்பார்கள் அல்லது என்ன சொல்லுவார்கள் என்பதை பற்றி அதிகம் சிந்தியாதே. உன் மனசாட்சி சுத்தமாக இருக்குமானால் மனிதரது நினைவுகளோ அல்லது சொற்களோ உனது உண்மையான மதிப்பை கூட்டவோ குறைக்கவோ முடியாது. மனிதர் உன்னை புகழ்வதால் நீ சிறந்தவன் ஆவதில்லை. அவர்கள் உன்னை குறை கூறுவதால் நீ மோசமானவனும் ஆகிறதில்லை. உனது உண்மை நிலையை நான் அறிவேன். உனது உண்மையான உணர்வு மக்களது தீர்மானங்களை பொறுத்தல்ல. உன் இதயத்தை நான் நோக்குகிறேன். உனது நோக்கங்களையும் நீ செய்யும் நேர்மையான முயற்சிகளையும் நான் நோக்குகிறேன். மக்கள் முக்கியமாக உனது வெளிச்செய்கைகளிலிருந்து உன்னை பற்றி தீர்மானிக்கிறார்கள். அந்த செய்கைகளால் நீ பேர்பலன் சம்பாதிக்கிறாயா அல்லது குற்றத்துக்கு உள்ளாகிறாயா என அவர்களால் நிச்சயமாய் கூற முடியாது. தங்களது விருப்பு வெறுப்புகளையொட்டி அல்லது தங்களது வீண் பெருமை தவறான எண்ணங்கள் இவற்றையொட்டி அவர்கள் உன்னை பற்றி தீர்மானிக்கிறார்கள். இவ்விஷயத்தில் என் அப்போஸ்தலர் சின்னப்பரை கண்டு பாவி. அவர் எல்லோருக்கும் எல்லாமாகி எல்லோருக்கும் பிரியப்பட முயன்றார். எனினும் தம்மை பற்றி மனிதர் என்ன நினைத்தார்கள் என்பதை அவர் பொருட்படுத்தவில்லை. எல்லோரையும் திருப்திப்படுத்துவது முடியாத காரியம் என அவர் நன்கு அறிந்திருந்தார். மக்களை நல்வழிக்கு கொண்டு வர அவர் வெகுவாக உழைத்தார். என்றாலும் சிலர் அவரை கண்டனம் பண்ணினார்கள். சின்னப்பரை போல் நீயும் உன் வாழ்வை என் கரங்களில் வை. மனிதரது தீர்ப்புகளை எல்லாம் என்னிடம் விட்டுவிடு. உன்னை பற்றி அநியாயமாக தீர்ப்பு கூறப்படுமானால் தாழ்ச்சியினாலும் பொறுமையினாலும் உன்னை காத்துக்கொள். மௌனமாய் இருந்தால் நன்மையை விட அதிக தீமை விளையுமானால் விவேகத்துடன் பேசும் வரம் கேட்டு பிரார்த்தித்து உன்னையே பேசி உன் பேரை காக்க முயல்வாயாக. யோசிப்போம். மனிதர் செய்கையை நோக்குகின்றனர். கடவுளோ செய்கையுடன் ஆசையையும் நோக்கத்தையும் நாம் நேர்மையுடன் முயற்சிப்பதையும் கவனிக்கிறார் என்பது ஆறுதல் தருகிறது. நான் என்னையே ஏமாற்றாமல் அகங்காரமின்றி என்னால் இயன்ற அளவு நன்றாக காரியங்களை செய்ய வேண்டும். உண்மையே இறுதியில் வெற்றி அடையும்படி கடவுள் பார்த்து கொள்வார். நான் என்னில் நம்பிக்கை வைப்பதை விட கடவுளில் அதிக நம்பிக்கை வைப்பேன். ஆனால் தீ நாக்குகளும் பொல்லாத தீர்ப்புகளும் நெடுநாள் தீங்கு செய்யாது. மனிதர் குறை பேசுபவர்களே அல்லது பரிகாசிப்பவர்களே என்று எந்த நல்ல செய்கையையும் நான் விட்டுவிட மாட்டேன். தவறான எதையும் செய்ய மாட்டேன். என் பரலோக நடுவரே, எனது வாழ்வை ஒரு பாதத்தில் வைக்கிறேன். உமது மகிமை தோத்திரத்திற்காக என்னால் இயன்ற அளவு அதிகம் செய்ய ஆசிக்கின்றேன். உமது சத்தியத்தையே தேடி என் அனுதின வாழ்வில் அதன்படி நடக்க நான் விரும்புகிறேன். எனக்கு விரோதமாக மனிதர் தவறான தீர்மானம் செய்வார்களானால், என்னை தப்பு அர்த்தம் பண்ணுவார்களானால், பிறருக்கு துர்மாதிரிகை ஏற்படாதபடியும்
அவசியமில்லாத மனநோவு உண்டாகா வண்ணமும் மாத்திரமே என்னை ஆதரித்து பேசுவேன். ஏனைய விஷயங்களில் மனிதரது தீர்ப்புகளை உமது கரங்களில் விட்டு விடுவேன். என்னையே நான் ஏமாற்றிக் கொள்ளாதபடி என்னை காத்து கொள்ளும். எனக்கு தீர்ப்பு கூறும் தீ நாக்குகளையும் எனக்கு தண்டனை தீர்வையிட துணியும் அறிவற்ற இதயத்தையும் மன்னியும். மனிதர் கேலி செய்வார்களே அல்லது என்னை உபத்திரப்படுத்துவார்களே என்று பயந்து நற்செய்கையை நான் விட்டு விடாதிருப்பேனாக. தவறான காரியத்தை செய்யாதிருப்பேனாக. நீர் ஒருவரே சர்வ பரிசுத்தர். நீர் ஒருவரே என் ஆண்டவர். நீர் ஒருவரே மிக உன்னதமானவர். மனிதர் அநேகமாய் தங்களது தீர்ப்புகளில் தவறு செய்கின்றனர். மனிதரது அபிப்பிராயங்களுக்கு அஞ்சி நான் ஒருபோதும் உமது திருச்சித்தத்தை விட்டுவிட மாட்டேன். ஆமேன்.